இந்த வீடியோட ஸ்பான்சர் விட்லேக் ஆப். இந்த ஆப் மூலமாக நம்ம ஃபோட்டோஸை அதில் இருக்கிற வீடியோ டெம்ப்ளேட்ஸ் மூலமாக ஈஸியாக வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக மேஜிக்கலாக வந்து மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் வீடியோவும் வந்து ஈஸியாக செய்ய முடியும். ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோ நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா கூட அதோட யூஆர்எல் இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய ஃபோட்டோஸ்லேருந்து நம்ம வந்து அதில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதை ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சிங்கிள் கிளிக்லேயே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தனி ஃபோட்டோவாக ஒரு PNG ஃபைலாக வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். அதே வந்து நம்முடைய பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணி வேறு வேறு இடங்களில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் பண்ணுறது, அதுவும் எந்த விதமான சாஃப்ட்வேரோ எந்த விதமான அப்ளிகேஷன் யூஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தமிழ்டுடையெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோட இது தெளிவாக புரியும். ஸோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செலக்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்கு நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இதற்கு வந்து 5 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்முடைய அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்முடைய அந்த ப்ரீவியூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த டவுன்லோட் அப்படிங்கிற அந்த கீழே இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய மொபைலோட கேலரிக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டவுன்லோட் ஆன இந்த PNG ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவையும் வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத. எகைன் இப்போ செலக்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஃபோட்டோ. ஸோ இதோட அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அதில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ண இமேஜை வந்து இதில் வந்து தந்துருச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இந்த PNG ஃபைலை இன்னொரு ஃபோட்டோவை வந்து லேயராக வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து இதோட பேக்ரவுண்டாக வந்து மாறிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு வேறு இடங்களில் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த ரிமூவ் பண்ண PNG யூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ரேமில் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதான் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பொறுத்தளவு இது வந்து நவம்பரில் ஷூட் பண்ண வீடியோ. அந்த டைமில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கஜா சைக்ளோன் வந்து அட்டாக் பண்ணதுனால அந்த நேரத்தில் இந்த வீடியோ நல்லா போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு உணர்வு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.